நாங்களே ஒரு வழியா இருந்தத காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து எப்பயுமே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, உங்க சின்ன வயசு போட்டோ காமிங்க, உங்க பழைய பழைய போட்டோஸ்லாம் காமிங்க அப்படிங்கிறது. நாங்க வந்து எனக்கு தெரியும் நான் எவ்வளவு அழகா இருப்பேன் அப்படிங்கிறது. அதனால வந்து நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் யாரும் விடுறதா இல்ல. சரி, இன்னைக்கு ஒரு வழியா நம்ம மனத்தை நம்மளே வாங்கிரும் அப்படின்னு தயாரா ஆயுத்தமா இருக்கிறோம், ஆயுத்தமாயி உட்கார்ந்து இருக்கிறோம். சரி பாக்கலாமா. நம்ம முதல்ல எடுத்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ வஜ்ரோடது தான். மங்களகரமா நம்ம நல்லா ஆரம்பிச்சிடலாமா? இப்ப இதுதான் வந்து இந்த முதல் போட்டோ. இப்ப இது வந்து வஜ்ர வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஜட்டி போட்டு நின்றுட்டு இருக்கிறான். இப்போ இந்த ஜட்டி வந்து நல்லா கொஞ்சம் உத்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜட்டி இல்லைங்க ரெண்டு ஜட்டி போட்டு நின்றுட்டு இருக்கிறான். இது யோசிச்சிருக்கியா? ரெண்டு ஜட்டி போட்டு நின்றுருக்கா. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கொஞ்சம் இப்போ செங்கல் சைக்கோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, யாராவது பார்த்தா செங்கல் எடுத்து அடிச்சிருவாங்க. அதே மாதிரி இவன் வந்து எப்படின்னா ட்ரௌசர் அப்பப்போ அவுத்துட்டுருவாங்களோ, அதனால ரெண்டு ஜட்டி நாங்கள் போட்டு பேக்கப் வச்சிருக்கோம். ஜட்டி சைக்கோ யாரையா பார்த்தா டப்புன்னு அவுத்துருவாங்க என்னமோ, அதனால நாங்கள் ரெண்டு ஜட்டி போட்டு விட்டுருக்குறோம். இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே பவுடர் அடிச்சு ஜீன்ஸ் போட்டு சட்டையெல்லாம் பயங்கரமா போட்டுட்டு தயாராகி நிற்கிறான். இருக்குடா. இப்ப இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எடுத்த ஒரு போட்டோ. இந்த முதல் நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது எடுத்த ஒரு போட்டோ. கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ, கேலண்டர் குறிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது என்னது? டுட்டி பொட்டு, டுட்டி பொட்டு, டுட்டி பொட்டு, குட்டி பொட்டு இருக்கா? குட்டி பொட்டு வச்சிருக்கேன் பாரு, எவ்வளவு அழகா இருக்கேன். நீ எல்லாம் பக்கத்துல வர முடியாது தம்பி. இல்ல இவன் எப்படி தெரியுமா இருக்கான் நண்பர்களே, அந்த சாணிய நல்லா உருட்டி இப்படி அடிக்கூடா சவத்துல, இப்படி அடிச்சு இப்படி எரிஞ்சாவும் அதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன். இப்போ வஜ்ர சொன்ன போட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோடா, இப்ப வஜ்ர சொன்ன அத அம்சங்கள் எல்லாமே நீங்க பாக்கறோம்னா இந்த இருக்கு பாருங்க. இந்த போட்டோல பாக்கலாம், சாணிய உருட்டி செவத்துல அடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மறுபடி பாருங்க எவ்வளவு அழகா அந்த முடிலாம் என்ன கருத்து? கருத்து என்னன்னா, இது வந்து கோயம்புத்தூர் வீட்டுல எடுத்தது வெற்றின வந்து ஒரு நாய் வச்சிருக்கான். ஒரு நாய் இல்ல, அது நம்ம நாய் தான். நாய் தான், அது பேர் வந்து ஒயிட்டி. அதோட அம்மா பேர் அதுக்கு வச்சாச்சு. ஆமா, இது என்ன போசோ அது பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சரி, இப்போ என்னோட ஒரு அழகான போட்டோ ஆக்ரோஷமா எவ்வளவு அழகா இருக்கிற பாத்துக்கோ. ஒண்ணுமே தெரியாத யூகேஜி படிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்து இவனோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்கீங்க, வீடியோ முகம். மறுமுகம் எனக்கு மட்டும்தான் தெரியும். கேமரா அமர்த்தின உடனே நான் இதே மாதிரிதான் இருப்பேன். ரொம்ப இருப்பேன் அமர்த்தின உடனே. என்ன லடக்குன்னு தெரியாது.
டோரேமான விடு, இது என்னடா போஸு பாருங்க, பவுடர் அடிக்குதுனா பான் சிட்டப்பா எடுத்து வச்சுட்டு மூஞ்சி ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா கோமாளி? எப்படி இருக்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் டோரேமான். இப்போ அடுத்த போட்டோ பார்க்கலாம். இந்த போட்டோ வந்து ஓரளவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது, ஓரளவுக்கு சின்ன பையன் சொல்லவா, ஓகே ரெண்டு பேர் இருக்கோம் இதுல, இதுல பாத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து வஜ்ரும் நானும் இருக்கிறோம். இது எங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது எங்க வீட்டுல வச்சு எடுத்தது. இதுல வந்து நான் ஒரு அஞ்சாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்திருப்பேன். நான் வந்து ஒரு ஒன்னாம் ஆண்டு. ஒண்ணு ஆமா, எவ்வளவு குட்டி பையனா இருக்கும் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. வஜ்ரை விட நான் அழகா இருக்கேங்கிறது இதுல ஆப்வியஸ்லி. நண்பர்களே, இந்த ரெண்டு மூஞ்சியும் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் யார் அழகா இருக்கான். நான் தான் கண்டிப்பா. நான் கேள்வி, இதெல்லாம் நீ கேள்வியாவே கேட்க. கருவா கொட்டை பேசாத, கருவா கொட்டை, கருவா கொட்டை பேசாத. கருவா கொட்டை பாத்து, கருவா கொட்டை என்னடா சொல்ற, கருப்பா ஒரு கொட்டை இருக்கு, கருப்பா கொட்டை இருக்குமா? சரி இப்ப அடுத்த போட்டோ, அது போட்டு நல்லா இருக்கு பாரு. இல்ல இல்ல, நான் ரொம்பவே வீரரு, எனக்கு ஆப்போச்சேல ஒரு நிமிஷம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தலைவன் பாருங்க எப்படி வீடு கட்டிட்டு இருக்கா அப்படி. அது நான் சின்ன நண்பர்களே, நண்பர்களே, முக்கியமானது என்ன அப்படின்னு ஒரு நாலு போட்டோங்க, இதே மாதிரி தொடர்ச்சி இருக்கு. இன்னொரு போட்டோல வந்து அது நாங்க போட முடியாது, நாங்க சென்சர் பண்ண வேண்டியது வரும். அதனால கொஞ்சம் டீசெண்டா நாங்க மறைச்சு வச்சு ஒரு போட்டோ எடுத்தது தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு போட்டோல வந்து முன்னாடியே நான் மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப இதுல வந்து ஒரு 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 கொளுத்த ஒரு மிருகமும் என் கூட நின்று இருக்குது. ஒரு கொளுத்த பிராணி பாருங்க எப்படி இருக்க, தொப்பைய தள்ளிக்கிட்டு எனக்கு ஜம்மு நிக்கிற வாய திறந்திருக்க, எதுக்கு வாய திறந்திருக்க, அவனுக்கு யாரும் வாயில ஏதாவது ஊட்டி விட்டுறாங்களா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு. தமிழ் குடிமகன எப்படி இருக்க பாருங்க, அப்பாவோட ஷூ போட்டு நின்னு இருக்கான். அவனுக்கு காலே இவ்வளவுதான் இருக்கும், அதுல இவ்வளவு பெரிய ஷூ போட்டு நின்று இருக்கான். உள்ள சட்டி போட்டிருக்கியடா நீ, கண்டிப்பா போட்டிருக்க மாட்டான். இப்பயே போறதில்ல, இப்பயே போறது இல்ல, அப்ப எப்படி போட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சரி இப்ப அடுத்த போட்டோ, இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா நான் வந்து அவ்வளவு அழகா இருக்கிறேன், மனிதாபிமானம் கூட பாக்காம என் மேல ஏறி ஒருத்த உட்காந்துருக்கான் பாருங்க எப்படி இருக்காங்க. அதுவும் இருக்கலே கொடூரமானது, அவன் பேம்பர்ஸ் போட்டு என் மேல உட்காந்துருக்கான். எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு போட்டோக்கு ஒரு மனுஷனால எவ்வளவுதான் போஸ்ட் கொடுக்க முடியும், ஒரே நாத்தம். அதை நினைச்சு பார்த்தா எனக்கு இப்பயும் அழுகு வருது. நான் நானும் மூஞ்சிலே பேமஸ் போட்டுக்கேன், போட்டுக்கிறது பின்னாடி மூஞ்சில எப்படி நாத்தம் இருந்தாலும் இன்னோட பேமஸ் சென்ட் அடிப்பாங்க, மனமா இருக்கணும். நீ எப்படா அதை போது பார்த்த, அப்ப அதெல்லாம் வந்து பாத்திருக்கேன். சரி பரவாயில்ல, இதுல எவ்வளவு நான் அழகா இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நான் வந்து அது அப்படியே பால் விட்டுட்டு, பால் வடியுது, எங்க வடியுது காமி, கொஞ்சம் நீய பாரு கொண்டாரு பாரு, இதெல்லாம் கொஞ்சம் அண்ணா கை தெரியுது. முன்னாடி மட்டும் வேட்டி மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா பேண்ட் மாதிரி இருக்கும்.
ஆனா இப்போ நாங்க சொன்னது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி வீடு ஃபுல்லா இப்படி மரம் இப்படி மரம் அப்படி பச்சை பசேர்னு இருக்கும். இதெல்லாம் நாங்கெல்லாம் நட்டி வச்சுட்டு அங்க நல்ல செடியெல்லாம் வளர்த்துட்டு இங்க வந்ததுனால எங்களுக்கு எப்படா ஊருக்கு போகலாம் அப்படின்னு தோணிட்டு இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்கும், அது பாம்பு கிடையாது. எனக்கு ஒரு செகண்ட் பயந்துட்டேன், இப்போதான் யாபம் வந்துச்சு. அப்படியே கிச்சன் வேஸ்ட் எல்லாமே அதில் வரும், கிச்சன்லேருந்து வர கழிவுகள் எல்லாமே அப்படியே செடிக்கு போயிடும். அதனாலே நாங்கள் சோப் போட மாட்டோம், நல்லா தேய்ச்சி கழுவுறோம். அது அதில் வர கழிவு எல்லாம் நாங்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணிடுவோம். கம்போஸ்ட் கம்போஸ்ட் அடி, இது வந்து எங்களோட கோயம்புத்தூர்ல இன்னொரு வீடு. ஆமா, முதல்ல வந்து நாங்கள் ஒரு அபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதுக்கப்புறம் சொந்த வீடு. இது வந்து அந்த நடுவில் இருக்கிற வீடு, நடு வீடு, நடு வீடு. இந்த வீடுல வந்து செம்மையா இருக்குங்க. அங்க ஊஞ்சல கெட்டி போட்டுருப்போம். ஊஞ்சல வந்து எப்படி உட்காரணுமோ அப்படி உட்கார மாட்டாங்க. நாங்க எப்படியுமே விரிச்சுக்கிட்டு மேல போய் தான் உட்காருவோம். என்ன விரிச்சுக்கிட்டு போடாது, நல்லா ஆடலாம் ஆடலாம். அப்படியே விழுந்தா தான் இந்த இவனை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு இந்த 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 சைடில் இந்த பக்கம் வந்து சும்மா ஒன்று ரெண்டு மூணு இருக்கும், பின்னாடி ஒரு தழும்பு இருக்கும். பயங்கரமா இந்த இந்த வீட்டில தான் அடி வாங்கினது எல்லாமே மாதிரி விழுவான். பயங்கரமா வீரத்தனம்பு இல்ல, வீரத்தனம்பு இல்ல, கிரிப்பு கிடைக்காம சத்துன்னு விழுந்துருவோம். சாணி மாதிரி டம்னு விழுந்து கிடப்பான், கத்துவான். போய் பார்த்தா இப்படி இருப்பான், இப்படி இருப்பான். அப்புறம் போய் தூக்கிட்டு வரணும். இது ஆலப்பி தான், இது ஆலப்பியில எடுத்த போட்டோ. ஆலப்புழா இதுல எடுத்து அங்க எடுத்த போட்டோ. இது அங்க வந்து ஒரு ரெசார்ட்ல நாங்க தங்கியிருந்தோம். அப்ப கூட நான் எவ்வளவு சூப்பரா போஸ்ட் கொடுத்துருக்கேன், நீ இருக்க பாரு கோழி மாதிரி உட்காந்து. கோழி மாதிரியா? கோழி இப்படிதான் இருக்கும். மணிய பாரு, மணியன பாருறவன், மணியன பாருறா, தொப்ப பாருறா. கண்ணத்தை கடிக்கவா இது வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்த ஒரு போட்டோ. யானை மேல் சவாரி, யானை மேலே யானை உட்கார்ந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கானு. அந்த இது வந்து அவனுக்கு ஒரு சீசனுங்க. இந்த வயசுல வந்து இவனை சிரிக்க சொன்னா எப்படி தெரிஞ்சுப்பான், இப்படி இருப்பான். எல்லாம் உடனே போட்டோ எடுக்க சிரிடா, எனக்கெல்லாம் கடுப்பாயிரும். எல்லா போட்டோலையும் அடைக்க அந்த 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 கோயில் எடுத்த எல்லா போட்டோலையும் இப்படி தரேன். என்னடா போச இது, இருந்தாலும் பரவாயில்ல, கொழு கொழுன் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்கு இதுதான் கடைசி ஃபோட்டோ. ஏன்னா எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்கு, நிறைய போயிட்டே இருக்கும் பேசிட்டே இருந்தா. சரி, இப்போ இந்த ஃபோட்டோ பத்தி நீயே சொல்லு. இந்த ஃபோட்டோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நாங்களே சும்மா எங்கயோ பார்த்தோம், ஒரு போஸ்ட் போன சும்மா யாரும் பாக்கல, வாட போஸ்ட் குடுக்கல அப்படின்னு. இந்த இடம் வந்து எக்ஸாக்டா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சாய்பாபா காலனி, அங்க ஆர்எஸ் புரம், நம்ம கோயம்புத்தூர்ல. இப்ப அங்க எடுத்ததுதான் இருந்தது. டாமினோஸ் பீஸால எப்படி சூப்பரா கண் சூப்பரா. எப்படி நான் உனக்கு இந்த மாதிரிலாம் மூளை வேலை செய்யுது, இடத்து பேரை சொன்ன மூளை வேலை செய்யுதுங்கிற சம்பந்தமே இல்லாம அந்த மூளைக்கு யாபமே இருக்கிறது. சரி நண்பர்களே, இப்போ நம்ம எல்லா போட்டோஸும் பார்த்தாச்சு. இப்போ நாங்களே எங்க மானத்தை வாங்கிட்டோம், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். என் மானத்தை நல்லாவே வாங்கினா வச்சிரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் லைட்டா வாங்கினேன், அசிங்கமா இருக்கு. வாழ்க்கையில கடைசி ஒரு வருஷத்திலேயே நாங்க இவ்வளவு சீக்கிரமா போய் தூங்க போறோம் நினைக்கிறேன். தூங்குவோமான்னு தெரியல, உள்ள போயிட்டு கொஞ்சம் பறந்து பறந்து படுத்துதான் இருப்போம். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை மட்டும் விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ். உன்னை கணிக்கவே முடியல, எப்படி சொன்னேன் போன வீடியோ மாதிரி ஏதாவது பேசி முடிச்சோடனே ஏதாவது பேசிடுறோம். சரிதான்?